இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். கற்கள் பித்தப்பை ஏன்னா இப்போ 40% உயர்ந்திருக்கு. லாப்ரோஸ்கோபி அட்வான்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் பித்தப்பை எடுக்கிறதுன்றது வந்து ஒரு 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த சர்ஜரி வந்ததுக்கு அப்புறம். சரி, நீ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ரொம்ப அட்வான்ஸ் சர்ஜரி வந்திருக்கு எப்படின்னா, பித்தப்பையை ஸ்டோர் பண்ணி கல் மட்டும் எடுக்கிறது. என்ன ஹோமியோபதிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஹோமியோபதி மருத்துவ முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, மைண்டும் கல் உற்பத்தி ஆகாமல் இருக்க தடுக்கிறதுக்கு ஒரு வழி. நீங்கள் பித்தப்பையே எடுத்துட்டாலும் அந்த டக்ட் அந்த டியூப்ல கல் திரும்பி வரலாம். நான் உங்களுக்கு இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முதல் முறையாக நான் வந்துட்டு ஒரு சின்ன கலர் போட்டோ எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் என்ன பித்தப்பை என்ன எங்க இருக்கு ஏதுன்னு தெரியாதுல்ல. நான் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்ப இதான் உங்க ரெண்டு கிட்னின்னு வச்சுக்கோங்க. இது டியூப், இது வந்து நீர்ப்பை. கிட்னில ஒரு கல் இருந்தா தண்ணி நிறைய குடிச்சாலும் சரி, இல்ல நிறைய வாழைத்தண்டு இளநீ குடிச்சா, நிறைய லெமன் ஜூஸ் குடிச்சா, இல்லைன்னா அந்த முள்ளங்கி நிறைய சமைச்சு சாப்பிட்டா, பீன்ஸ் சாப்பிட்டா, எல்லாமே சமைச்சு சாப்பிட்டா கல் ஈஸியா வெளியேறும். ஏன்னா இந்த கல் இது வழியா டியூப் வழியா வந்து நீர்பைக்கு வந்து யூரின் போறது வழியா வெளியே போயிடும். கிட்னி கல் நான் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்க மாட்டீங்க, நான் உங்களுக்கு நான் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சிருக்கேன், நான் அது உங்களுக்கு காமிக்க கூட. இங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு கல், இவங்க வந்து இப்ப சர்ஜரி பண்ணும் லேசர் பண்ணணும்னு நினைச்சாங்க, பட் இந்த கல் வந்து சாதாரண யூரின்லயே வந்துச்சு. நிறைய டைப்ஸ் ஆஃப் கல் இருக்கு. கால்சியம் கல், இது வந்து ஒரு டைப் ஆஃப் கல், இது ஒரு டைப் ஆஃப் கல். கல்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு. சரி, இப்ப இது நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி இது வந்து கிட்னி ஸ்டோன் ரொம்ப ஈஸி. எல்லா டாக்டர்ஸ் சும்மா ட்ரிப்ஸ் போட்டு நீங்க ஒரு டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு, நிறைய தண்ணி குடிச்சிங்க, இல்ல ஒரு இது பண்ணாவே இது சிம்பிளா போயிடக்கூடிய விஷயம். ஆனா பித்தப்பை கற்கள் என்ன ஆகும், பித்தப்பை கற்கள் என்ன பிரச்சனை ஆகும்னா, இதுதான் உங்க கல்லீரல் சரிங்களா, இது வந்து உங்க பித்தப்பை, இதுதான் அந்த டக்ட், இந்த இந்த பித்தம் வந்து இது வழியா போய் இதுதான் உங்களுடைய வயிறு. இதுக்கு டைரக்டா வெளியே போறதுக்கு வழி இல்லை. என்ன ஆகலாம், ஒரு பித்தப்பை கல்னா இந்த மாதிரி பித்தப்பைக்குள்ள இந்த மாதிரி கல், அது ரெண்டு வகை இருக்கு, கொலஸ்ட்ரால் கல் அந்த இதுவும் இருக்கு, பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கு. இந்த கல் என்ன பண்ணுன்னா, இந்த வழியா வந்து இந்த இடத்துல அடைச்சுக்கும், வயிற்றுக்குள்ள போகாது. வயிற்றுக்குள்ள போய் விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த இந்த டியூப் வந்து இப்போ ஒரு 2-3 மில்லிமீட்டர் இருக்குன்னா, இந்த கல்லோட சைஸ் 7-8 மில்லிமீட்டர் இருக்குன்னா, இந்த கல் வந்து இந்த இடத்துல அடைச்சுக்கும். ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த கல் இங்க அடைச்சிட்டு உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமாலை வரும், மோஷன்லாம் வந்துட்டு வெள்ளையா கருப்பா அந்த மாதிரி போறது, வாமிட்டிங் இருக்கும், ஃபீவர் இருக்கும், இம்மீடியட்டா மஞ்சக்காமலை ரொம்ப கூடும், இதை சர்ஜரி பண்ணி எடுக்கிற மாதிரி. இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஹோமியோபதி டாக்டர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம், என்னன்றதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். 3-4 காம்ப்ளிகேஷன் ஆகலாம், பித்தப்பை அழுகி போகலாம், சூம்பி போகலாம், இது கல் வந்து ஓட்டு போட்டு வயிற்றுக்குள்ள போயிடலாம், இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு மஞ்சக்காமலை வரலாம். இதெல்லாம் தான் பித்தப்பை கல்லுடைய காம்ப்ளிகேஷன்ஸ். நீங்க அப்ப பித்தப்பை கல்லுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதனால பித்தப்பை கற்கள் வருது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். முக்கியமா பித்தப்பையோட வேலை என்ன, கல்லீரல் சுரக்கிற அந்த சுரபிய அந்த பயல் சால்ஸ் பயல் பிக்மெண்ட்ஸ் இதெல்லாமே என்னன்னா, ஒரு பை மாதிரி ஒரு பேக் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாத பொருட்கள் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும் போது இந்த பை வந்து இப்படி அமுக்கி நம்மளுக்கு செரிமானத்துக்கு அனுப்போம் சரிங்களா. இது வந்து நம்ம உயிர் வாழ தேவையான ஒரு உறுப்பு. ஒரு உறுப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அந்த உறுப்பை வந்துட்டு பாதுகாக்க ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், ரெகுலராக டயட்டில் ரொம்ப கொழுப்பு சத்துள்ள ஆகாரங்கள், நிறைய ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு தான் இது வந்துட்டு வரும். இன்னொன்று, இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் சாப்பிடுவாங்க அதே உணவை, ஆனால் ஒருத்தவங்களுக்கு வரும் 4 பேருக்கு வராமையும் இருக்கும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங், டயட்னு எனக்கு நிறைய இந்த உணவு முறை ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இப்போ காமனாக யாரோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இவங்களோட பழக்க வழக்கம் எப்படி, இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி, எதனால இவங்களுக்கு இது வந்துச்சு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுல ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்கும் எனக்குள்ள. இந்த பித்தப்பை கற்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ரொம்ப நார் சத்துள்ள காய்கறிகள், நிறைய பேர் வந்துட்டு கிட்னி கல்லுக்கு கீரை, பால், தக்காளி எல்லாத்தையும் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு பித்தப்பை கற்களுக்கும் அதே மாதிரி உணவு வகைகள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி பித்தப்பை கற்கள்ன்றது கொழுப்பு, கொழுப்பு உருண்டு கட்டி ஆயிடுது, கல்லாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொழுப்பு தான் கடினமா. ஆனா இந்த கிட்னி கல் வந்து கால்சியம் இருக்கலாம், ஆக்சிடேட் இருக்கலாம், கீரையிலேருந்து எல்லாத்துலேருந்து வரலாம். ஆனா பித்தப்பை கற்கள் அப்படி கிடையாது. நீங்க நிறைய நார் சத்துள்ள காய்கறிகளும் நார் சத்துள்ள கீரை வகைகளும் சாப்பிட்டது, இப்போ உணவு முறைன்னு நீங்க எடுத்தீங்கன்னா டயட் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க, நீங்க வந்து அந்த நார் சத்துள்ள காய்கறிகள் சாப்பிடும் போது அந்த கொழுப்பு உடையும். மணத்துக்காளி கீரை த பெஸ்ட் மெடிசன் ஃபார் பித்தப்பை கற்கள். அந்த மணத்துக்காளி கீரையை நீங்க வந்துட்டு நிறைய
சமைச்சு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த பித்தப்பை கற்கள் இலகும். நிறைய கீரை நட்ஸ் அந்த மாதிரி வகைகள் சாப்பிடணும். இந்த இது பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், பித்தப்பை கல் எனக்கு இருக்கா, நான் செக் பண்ணணுமா, என்ன எனக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு ரொம்பிக்கும், வயிறு ஊதிக்கும், கேஸ் தொந்தரவு இருக்கும், நெஞ்சு கழிக்கும், எது கழிக்கும், உங்களுக்கு இந்த இடத்துல வலிக்கலாம் இல்லை இங்கே வலிக்கலாம், பின்னாடி முதுகில் வலது பக்கம் முதுகில் இடுப்பு வலி, இடுப்பு வலின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வலது தோல்பட்ட கழுத்து வலிக்கலாம், சாப்பிட்ட உடனே ரொம்ப பெயின் இருக்கும், அது நான்வெஜ்ஜு கொஞ்சம் ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்டா ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். ஹோமியோல சிம்பிள், வெறும் வலிக்கு நீங்கள் இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க என்கிட்ட வர முடியல, வலிக்குது பித்தப்பை கல் சாப்பிட்டோன்னே வலிக்குது, வலிக்கும் போது நீங்கள் இப்படி குனிஞ்சிங்கன்னா கோலோசின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, நீங்கள் வாங்கி டெய்லி போட்டிங்கனா வலி கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நீங்கள் வந்து ஆனால் கற்கள் குணமாகாது, நீங்கள் வந்து ஒரு ஹோமியோ டாக்டர் வரும், பெயின் கில்லர்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஹோமியோபதியில் இருக்கிற பெயின் கில்லர்ஸ் இது, இதில் சைட் எஃபெக்ட்ஸே இருக்காது, இதில் எதுவும் ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது, ஹார்மோன் கிடையாது, கெமிக்கல் கிடையாது, மெட்டல்ஸ் கிடையாது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நானோ பார்ட்டிகல்ஸ், அப்போ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஒரு நாளைக்கு 50 to 10 minutes ஒன்ஸ் போட்டே இருக்கலாம், வலிக்காது. இதே பித்தப்பை கல் வந்தோடனே வலிச்சு நீங்கள் இப்படி நிம்மறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து இப்படி கை வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இப்படி கை வச்சு உட்காந்து நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இப்படி வச்சுப்பாங்க சிலர், சிலர் இப்படி சாஞ்சுக்குவாங்க இல்லை மல்லாக்கப்படுத்துப்பாங்க, அப்படி இருந்தால் ஹோமியோவில் ஒரு மெடிசன் இருக்குது, அது பேர் டயஸ்கோரியா. இது ரெண்டு மெடிசன் போதும் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டுக்கு, பித்தப்பை கல் இருக்குன்னா இதை போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கல்லில் க்யூர் பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பீரியடே 3 months தான் ஆகும், ரொம்ப நாள் ஆகாது. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, மருந்து ஃபுல்லாக ப்ளீஸ் கற்றுக் கொடுக்க சொல்லாதீங்க, ஒரு டாக்டர் பார்த்து அதை இது பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக பித்தப்பை கல்லும் சரியாயிடும், வலியும் சரியாயிடும், உங்கள் பித்தப்பையும் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இப்போ நிறைய மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் டாக்டர்ஸே அழகாக ஸ்கோப் இல்லாத விஷயத்துக்கு மாற்று மருத்துவ முறை ஹோமியோபதியில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே இதை ஒரு பெருந்தன்மையாக வயிற்றெல்லாம் மித்த சிஸ்டம்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழலில் நான் இருக்கிறதுனால இது எவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறேன். பித்தப்பை அழுகி போயிருந்தாலோ சூம்பி போயிருந்தாலோ அப்செக்ட் ஆகி ஜாயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட்டை மீட் பண்ணி அந்த பித்தப்பை ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஆனால் எங்கிட்ட ஒரு கேஸ் இருக்குது, பித்தப்பை அப்செக்ட் ஆகி அவங்களுக்கு எஸ்ஜிஓடியில் ரொம்ப கூட இருந்த கேஸ், அவங்களுக்கு நான் இப்போ 90% சரி பண்ணிட்டேன். சரியானப்போ நான் முடிஞ்ச எஸ்பி ஹோமியோ கேர் பேஜில் கண்டிப்பாக அந்த போஸ்ட் போடுறேன், எஃபியில் போஸ்ட் பண்ணுறேன் அதுங்களுக்கு. அந்த இந்த இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் நானே வந்துட்டு ஓட்டை போயிட்டுருச்சு இல்லை அழுகி போச்சு சூம்பி போச்சு அப்செக்ட் ஆச்சு அப்படின்னா முன்னாடியெலாம் ரெஃபர் தான் பண்ணிகிட்டு இருப்பேன், நான் போய் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணிடுங்கன்னு. ஆனால் எப்படியாவது பித்தப்பை காப்பாற்றணும், அவங்களுக்கு பின்னால் வர பாதிப்புகளை சரி பண்ணணும். அமிர்தமே சாப்பிட்டாலும் அது நம்ம வயிற்றுக்குள்ளே போன அப்புறம் நம்மளுக்கு பித்தம் சுரந்து வந்து செரிமானம் ஆனால் தான் நம்ம ரத்தத்தில் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். அந்த உறுப்பே இல்லைன்னா அந்த வேலையை இன்னொரு ஆள் யார் பார்ப்பா, என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு பித்தப்பை ரிமூவ் பண்ண அப்புறம் வலி வேணா விடுதலை கிடைக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு டயேரியா போகும், சிலருக்கு க்ரானிக் டயேரியா வயிற்றாலேருந்து ரொம்ப வருஷங்கள் மாதங்கள் கூட போகலாம். இப்போது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி தான் முக்கியமான காரணம் பித்தப்பை இது பண்ணுறதுக்கு, அதுக்கு ஹோமியோபதியில் ஒண்டர்ஃபுல் மெடிசன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் நிறைய மீன் சாப்பிடுங்க, நட்ஸ் நிறைய நட்ஸ் சாப்பிடுங்க, காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய பித்தப்பை கல் இருக்குது, இங்கே வர முடியல, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டர் நீங்கள் ரீச் பண்ண முடியல, ஃபாரினில் இருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலை வெறும் வயிற்றில் ஒரு நாளைக்கு 3 apple சிடர் வினிகர்னு எல்லா கடையிலையும் விற்பாங்க, அதுலேருந்து 2 spoon எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும். என்ன பண்ணுனா ஆப்பிள் இந்த கல்லை க்யூர் பண்ணுமானா, க்யூர் பண்ணாது, ஆனால் கல் கடினத்தன்மையை மிருதுவாக்கும். ஆப்பிளுக்கு பெஸ்ட்டு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபேட்டை டிசால்வ் பண்ணுறது. சரி, நம்ம இந்தியன் ஆப்பிள் என்ன, நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம இந்தியர்களுக்கு என்ன பெஸ்ட்டு அந்த மாதிரி ஃபேட்டை டிசால்வ் பண்ணுறதுனா பீட்ரூட். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு குக்கும்பர், வெள்ளரிக்காய், ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு வெள்ளரிக்காய் அரைச்சி அரைச்சி அதை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும், நிறைய பேர் பிபி குறைய யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நீங்கள் காலையில் இந்த ஆப்பிள் சாப்பிட்றீங்களா அதே மாதிரி.